யாத்திரை நேர்களுக்கு வணக்கம். நமது சிறப்பு நேர்காணலில் எக்ஸ் ஐஆர்எஸ் அதிகாரி சரவணக்குமரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். நீட் குறித்து ஒரு சிறிய விவாதம். சார் வணக்கம். நீட் எல்லா மாநிலத்திலையுமே முத முத நீட் வரும்போது சில மாநிலங்கள்ல எதிர்ப்புகள் இருந்தது. ஆனா வருஷம் ஆக ஆக ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எதிர்த்தவங்களா இருக்கட்டும், அதை அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற ஸ்டேட்ஸ்ல. ஆனா தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் நீட்டை சொல்லி ஆட்சியே பிடிச்ச கதை மாதிரிதான் தமிழகத்துல இருக்கு. நீட்டு விளக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு தமிழகத்துல இன்னைக்கு வரைக்கும் நீட் எதிர்ப்பு அதிகமாகவும் இருக்கு, நீட் தற்கொலைகள் அதிகமாகவும் இருக்கு. நீட் தேவையா தேவையில்லையா ஆல் இந்தியா லெவல்? நீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பாருங்க, இன்னைக்கு நம்பர் ஆஃப் பெஸ்ட் காலேஜஸ் இந்தியாவில் கம்மியாக தான் இருக்கு மீடியம். அப்போ அந்த காலேஜஸ்குள்ள காம்படிஷன் வச்சு தான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. 10 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில், 1 கோடி மாணவர்கள் இந்தியாவில், 10,000-15,000 நல்ல சீட்ஸ் எம்பிபிஎஸ்ல, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் 10,000-15,000 சீட்ஸ் இதில். ஸோ இப்போ நேச்சுரலாக காம்படிஷன் இஸ் அ நாம். அப்போ காம்படிஷன்னாலே குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் நாம். இதை பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்கூலில் எப்படி சப்போர்ட், இதெல்லாம் இந்த விஷயம் இருக்கு. இப்போ இந்த பஞ்சாயத்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல்ல என்ட்ரன்ஸ் எங்கே இருந்துச்சு, ஐஐடிக்கு இருந்துச்சு. ஏன் ஐஐஎம்க்கு? ஐஎம் இருந்துச்சு, ஐஎம் பிஜி லெவல், அது பிஜி லெவலில் இருந்தது. யூஜியில் அது ப்ரெஷர் வந்து அன்கான்சியஸ் ப்ரெஷர்னு சொல்றது 11th 12th தான். ஐஏஎஸ் கூட தான் காம்படிஷன் எக்ஸாம் 1960ல இருந்து இருக்கு. ஆனா அதெல்லாம் பிஜி லெவல், சீனியர் லெவல்ல நான் போய் ப்ரெஷர் எடுத்துக்கிறேன், எனக்கு வேணும்னு எடுத்துப்பேன். நான் கண்டிப்பா எழுதியான அவசியம் இல்லை. ஆனா நீங்க 12th எழுதி ஆகணும், நீங்க ஆர்ட்ஸுக்கு போக முடியாது. சாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க அது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட். அந்த அது ரெண்டுக்கு நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஐஐடிக்கு பண்ணது மாதிரி 2010ல் காங்கிரஸ் பீரியட்ல தான் அது வருது. இந்தியா முழுக்க மெடிக்கலுக்கு ஒரு மினிமமான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேணும்னு ஒன்று கொண்டு வர்றாங்க நீட். அது இந்தியா முழுக்க யூனிஃபார்மாக கொண்டு வர்றதுல தான் பிரச்சனை. இப்போ அதில் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு லெவல் எஸ்டாப்ளிஷ், நம்பர் ஆஃப் காலேஜஸ், நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயுமே நல்ல பெஸ்ட் டாக்டர்ஸ், பெஸ்ட் செட்டப்பு. இது ஒரு மாதிரி இந்த 12th பேஸ் பண்ணி மார்க் பண்ணி அந்த ஸ்டேட் போர்டுலேருந்து வர்ற பசங்களே சஃபிஷியண்டாக இருந்ததுனால தமிழ்நாடு நான் நல்லா தானே இருக்கேன், என்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கிறதா தமிழ்நாடோட ஃபீலிங். நான் நல்லா இருக்கேன், என்னை எதுக்கே டிஸ்டர்ப் பண்ணுறேன், நீ பாட்டு உனக்கு வேணும் நாங்கள் வச்சுக்கோ, அதனால நீட்டு விளக்கு கொடுன்னு அவங்க தமிழ்நாடு கேட்குது. ஆனால் நீட்டுங்கிற விஷயம் வந்து ஆல் இண்டியா லெவலில் வருது, நிறைய ஸ்டேட்ல இருந்து சில எதிர்ப்பு. இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ், நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருந்துச்சுல சார், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய இருந்ததுல, எல்லாத்தையும் எடுத்து நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு இருந்துச்சு, அந்தந்த ஸ்டேட்டுக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸால குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு எக்ஸாம் எதுக்குன்னு 12th மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல தனி என்ட்ரன்ஸ் இருந்துச்சு 92ல 93 94லாம். அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸால ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டடி ரிப்போர்ட்லாம் பேஸ் பண்ணி என்ட்ரன்ஸே வேணாம் நீங்கள் இதில் வந்து போடுங்க, நான் அவங்க போனாங்க. அப்படியும் 12th மார்க்ல இருந்து அந்த செட்டப் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. தமிழ்நாடுடைய மெடிக்கல் செட்டப் நீட்டுக்கு முன்னாடி ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு, இப்போ அப்படிலாம் இல்லை. இட் வாஸ் ஆல்வேஸ் குட், அது ஒரு நல்ல ஒரு செட்டப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்தியா முழுக்க ஒரு யூனிஃபார்ம் செட்டப் இருக்கிற என்ன தப்பு அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேள்விக்குறி. அது தமிழகத்தில் ஒரு அரசியலாக வர்றது காரணம். நீட்டுக்கான அடிப்படை தேவை என்ன? ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி த்ரூ அவுட் இந்தியா. இல்லை எதன் மூலமா இல்லை, நிறைய பேர் நிறைய ரீசன்ஸ் வர்றாங்கல்ல. இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல எல்லாம் அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறாங்க, சீட்ஸ் வாங்குறாங்க பண்றாங்க. கம்மி மார்க் எடுத்தவங்கலாம் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. ஒரு எக்ஸாம்ஸ் வச்சிருந்தா கம்மி மார்க் எடுக்கிறவங்களும் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. இதுல ஒரு காமெடி நீங்க பார்க்கலாம். தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. நம்மளோட தமிழ்நாட்டில் 120 மார்க் எடுக்கணும். 120 எதுக்குன்னா 200க்கு. 200 எப்படின்னா பயாலஜியில் 100, பயாலஜியில் 100, 200க்கு 100 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் 50-50. 200 ஃபிசிக்ஸ் 50 ஆக்குவாங்க, கெமிஸ்ட்ரி 200 50 கூட்டின எவ்வளோ வருது, கட் ஆஃப் மாதிரி, கட் ஆஃப் தனி கட் ஆஃப் இது 200. இந்த 200க்கு 120 இருந்தால் தான் நீங்கள் மெடிக்கலுக்கு அப்ளையே பண்ண முடியும், இல்லை உங்களை அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டான். எலிஜிபிள் 120. அதேமாரி இன்ஜினியரிங்ல இருந்துச்சு, இதை 70 ஆக்குனது யாரு, பாஸ் பண்ணல அப்ளை பண்ணலான்னு யார் சொன்னது? கலைஞர் அவர்கள். கலைஞர் ஜெயலலிதாவை நீங்க வரலாற்றுல பாத்துக்கங்க. ஆமா, ஏன் பண்ணாங்க, அன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அட்மிஷனுக்கு ஆள் இல்லை. 120 வச்சா எவனுமே 120 மேல இருந்த நம்பர் கம்மி. இங்க இன்ஜினியரிங் காலேஜ் 200 போயிடுச்சு,
1992-93 40 காலேஜ் இருந்துச்சு இன்ஜினியரிங். 2,650 காலேஜ், 2010 380 காலேஜ், 400 காலேஜ், அப்புறம் 500 காலேஜ் போயிடுச்சு. ஆள் எங்கேருந்து கிடப்பாங்க? ஸோ 120 மார்க் வச்சுருந்தா அட்மிஷனுக்கு இன்ஜினியரிங் வரல. என்ன பண்ணாங்க? எழுதாக்குனாங்க. பாஸ் பண்ணாலும் இன்ஜினியரிங் படிக்கலாம், காலேஜஸ் அதே தான், பாஸ் பண்ணாலும் மெடிக்கல் படிக்கலாம். அப்போ குவாலிட்டி கொஞ்சம் அடிவாங்கமா இல்லையா? நல்லாவே அடிவாங்க. மார்க்குக்கும் நான் எப்படி பார்ப்பேன், மார்க்குக்கும் ஒருத்தனுடைய இன்டெலக்சுவல் குறைஞ்சு போயிடும் டைரக்டா ரிலேஷன்ஷிப் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்க்குக்கும் இன்டெலக்டுக்கும் டைரக்டா இல்லை, ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. எப்படின்னா 90 மார்க் எடுத்தோம் சூப்பர் இன்டெலிஜென்ட், 80 மார்க் எடுத்தோம் அதோட கம்மியான இன்டெலிஜென்ட், 70 எடுத்தவன் கம்மியான இன்டெலிஜென்ட், அப்படி கார்லேஷன் நான் ஒத்துக்கல. ஆனால் 90 மார்க் எடுத்தவனையும் 20 மார்க் எடுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ். சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? அந்த விஷயத்துல 120 மார்க் மினிமம் இருந்தா தான் மெடிக்கல் வரணும்னா அது ஒரு குவாலிட்டி இருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டால வரணும்னா கூட அப்பயும் காசு கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. அந்த மார்க் எடுக்காம அந்த காலத்துல பெங்களூர்ல போய் படிச்சவங்க இருக்காங்க. நான் சொல்றது 80s-90s பெங்களூர்ல போய் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு டாக்டர் ஆகி அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை டைலூட் பண்ணி தமிழ்நாடோட தரத்தை குறைத்தது தமிழக அரசியல்வாதிகள். அதுல ஒண்ணு மாற்று கல்வி தரத்தை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்தியா முழுக்க ஒரு எஜுகேஷன்ல நிறைய இடங்கள்ல நிறைய குழப்பம். ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே மெடிக்கல் காலேஜ்ல போயிடுறாங்க, ஒரு டாக்டர் வராங்க. ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த எக்ஸாம் ஃபார்மெட் வருது, இந்த நீட் ஃபார்மெட் வருது. இந்த நீட் ஃபார்மெட்ல அது கோர்ட்டுக்கு போது சுப்ரீம் கோர்ட் ஃபைனலா ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்க. அதை இப்ப இருக்க பிரசன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தனியா எல்லாமே இருக்கு, நானே தனி எக்ஸ்ட்ரா டேலண்டடா இருக்கேன், எனக்கே எல்லா சஃபிஷியன்ட் இருக்கு, நானே நல்ல ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி நான் நல்ல டாக்டரை ப்ரொடியூஸ் பண்றேன், எனக்கு எக்ஸம்ஷன் கொடுன்றாங்க. இதை கன்சிடர் பண்ணலாம்னா நான் வேணாலாம் சொல்ல மாட்டேன். நீட்டோ இன்னும் எனி ஸ்கீமோ இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு தப்பான புரிதல் இருக்கு. நம்ம ஃபெடரலிசம், யூனியனிசம், தேசியம்னா கம்பல்சரியாக ஒரே யூனிஃபார்மை கொண்டு போகணும் அவசியம் இல்லை, நம்ம ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கலாம். கோர் த்ரெட்ல தான் விட முடியாது, கோர் த்ரெட்னு இருக்குல்ல இந்தியா முழுக்க. சார் நான் தனியா சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிறேன், விட முடியாது. சார் தனியா நான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வச்சுக்கிறேன், விட முடியாது. சார் தனியா நான் ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுக்கிறேன், விட முடியாது. சார் தனியா நான் சுப்ரீம் கோர்ட் வச்சுக்கிறேன், விட முடியாது. பட் எஜுகேஷன்ல சார் எங்களுக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் வச்சுக்கிறோம் சார், தமிழ்நாட்டுல சித்தா இருக்கு சார், சித்தா எங்களோட படிப்பு, ஆயுர்வேதா ஹிமாலயாவோடையது, சித்தா அந்த பொதிகை மலையோடையது, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுல. சரியா, நான் இதை டெவலப் பண்றதுக்கு தனி யூனிவர்சிட்டி நான் டெவலப் பண்ணி எனக்கு ஃபுல் அட்டானமஸ் கொடு, ஏன் தப்பு இல்லை? ரிசர்வேஷன் மாதிரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏன் கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம் 69%, ஏன் கொடுக்குறோம், ஏன் அதை ஃபைட் பண்றோம்? தமிழ்நாடு ஏன் ஃபைட் பண்ணணும்னு சொல்றேன்னா, ரிசர்வேஷனுக்கு எதிரானால் நான் ஏன் எதிரானால்னா, ஒரு காம்படிஷனை காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை காலி பண்ணுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதை நம்ம கடந்தாகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு பீரியடை நம்ம சரிப்படுத்தணும், அதுக்காக காலங்காலத்துக்கு அதை கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனா ஏன் 51% கீழே இருக்க வேண்டிய ரிசர்வேஷன் 69 கொடுக்க வேண்டியிருந்துச்சுன்னா, வட இந்தியாவில் ஃபார்வர்டு கம்யூனிட்டியோட ஸ்ட்ரென்த்து 30-35%, தமிழ்நாடு இந்தியாவில் 30-35% ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஓபிசி எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 60-65% கீழே இருப்பாங்க. இங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வெறும் 3%. அப்ப 97% நீங்க 50% கொடுத்தா நீங்க யாருக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க? 50% ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கொடுக்கறதா போயிடும். ரிசர்வேஷன் கொடுக்கறது சரியா தப்பாங்கிறத விட்டுருங்க, ஆனா எப்படி கொடுக்குறீங்கிற மெத்தட்ல நீங்க ஒரு இன்ஜஸ்டிஸ் பண்றீங்களா? அதுக்காக 69 ஒரு கால்குலேஷனுக்கு வர்றாங்க. அது ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் ஆனது, அதுக்கப்புறம் தான் ஜட்மெண்ட் வருது. 69 ஆல்ரெடி ரன்னிங் ஆயிட்டு இருக்கு, அப்ப ஜட்மெண்ட் வருது. அப்ப போய் நம்ம ஷெட்யூல் லைன்ல போய் எக்ஸம்ஷன் வாங்குறாங்க. யார் வாங்குறா? ரெண்டு கவர்மெண்ட்டும் போட்டி போட்டு வாங்குறாங்க. ஏன்னா அது வாங்கினாதான் ஓட்டு, காஸ்ட் பேஸ்டு ஓட்டு, அதை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் ஒரு காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும், சர்வே எடுக்கணும். இன்னைக்குமே வன்னியருக்காக ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுத்த தப்பு நான் ஏன் ஃபீல் பண்றேன்னா, கொடுத்தது தப்பு இல்லை, எல்லா கம்யூனிட்டியும் மெஷர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் ஓட் பேங்காக கொடுக்கக்கூடாது, எல்லா கம்யூனிட்டியும் ஸ்டடி பண்ணுங்க. எல்லா கம்யூனிட்டியில எவ்வளவு அட்வான்டேஜா இருக்கு சென்சஸ் எடுத்து பார்த்து எல்லாத்தையும் சென்சஸ் ஓப்பனா கொடுங்க. இல்லைன்னா இருக்கு, ஜாதிங்கிறது ஓப்பனான விஷயம் தானே, ஏங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ சென்சஸ் எடுத்து ஓப்பனா கொடுத்துட்டு போக வேண்டியதானே.
ஸோ இந்த ஒவ்வொரு இஷ்யூவும் நீங்கள் உள்ளே போகும்போது ஒவ்வொரு கோணத்திலான ஆனால் அதில் அரசியல் அங்கங்கே வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ 69% கொடுக்கறது எப்படி தப்பு இல்லையோ அது மாதிரி ஒருவேளை நீட்டில் கொடுக்கலாம்ங்களா, ஸ்டடி பண்ணிட்டு ஒரு கமிட்டி போட்டு தமிழ்நாடுக்கு தேவைன்னா கொடுக்கலாம். அதுவும் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கறது கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தானே கேட்குறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் கேட்குறாங்க, தமிழ்நாடு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கேட்கல, டீம்டு யூனிவர்சிட்டி கேட்கல, டீம்டு யூனிவர்சிட்டியுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்கு. அதை யோசிக்கலாம். இதை வந்து ஒரு அரசியல் ஆக்கு, இது இதை திமுக என்ன நினைக்குது அரசியல் ஆக்குது. திமுக எப்படி அரசியல் ஆக்குது, தமிழ்நாட்டு மேல் எதேச்சதி அதிகாரம் அமுக்கப்படுது, தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவிக்கப்படுது. ஒரு கமிட்டி போட்டு ஸ்டடி பண்ணி இருந்துச்சுன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைட் பண்ணிட்டு போறாங்க, அது ஏன் வந்து அதுக்கு பதில் சொல்லாம இருக்கணும். இதை மற்ற ஸ்டேட்டோட ஏன் கம்பேர் பண்ணோம், ஆந்திராக்காரன் கேட்கல, கேரளாக்காரன் கேட்கல, அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க நீடு கேட்கறாங்க. சார் இங்க மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும், பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல இருந்தாலும் யாராவது போய் இவங்களுக்கு மட்டும் என்ன என்ட்ரன்ஸ் இல்லாம போய், என்ட்ரன்ஸ் இல்லாம இல்ல அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்கணும், சுப்ரீம் கோர்ட் அப்படிலாம் விட மாட்டான். நீங்க ஒரு நீங்க ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் ஃபார்மட் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்னு இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க யோசிங்க, 4 போர்டு இருக்கு இந்தியாவில், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, இன்டர்நேஷனல் போர்டு, ஸ்டேட் போர்ட்ஸ். இந்த நீட் எக்ஸாம்ல இதுல பண்ணிட்டு இருக்கீங்க, சிபிஎஸ்இல பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப அந்த மத்த போர்டுல படிக்கிறவங்க இதுக்காக தனியா படிக்கணுமா? தமிழ்நாடுல இருக்க ஸ்டேட் போர்டுல படிக்கிற பையனுக்கு நீங்க தனியா படிக்கணுமா? ரெண்டாவது, காம்படிஷன் கூடும் பொழுது கோச்சிங் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் கோச்சிங்ல. அந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட போறாங்க. என்சிஆர்டி ஒரே சயின்ஸ், என்சிஆர்டில படிக்கிறதுக்கும் ஸ்டேட் போர்டுல படிக்கிறது வித்தியாசம் இருக்கும், கேள்விகள் அமைப்புகள் பதில்கள் அப்படித்தான். அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறானா, அரசு பள்ளி மாணவர்கள் அந்த புக்கு படிச்சு பாஸ் பண்ணானா, நீட்ட படிச்சானா படிக்கலையா, அவன் ஏன் சார் டபுளா கஷ்டப்படணும்? சிபிஎஸ்இ பையன் ஒரே ஒரு புக்கு படிப்பான், இவன் ரெண்டு புக்கு படிக்கணுமா? அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய காரணம் இருக்கு. இல்ல என்ன பண்ணும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட சொல்றேன், ஒரு சமூக ஆர்வலர் சொல்றேன், ஸ்டேட் போர்டு சொல்லலாம், ஏ தூக்கி எல்லாத்தையும் என்சிஆர்டி மாத்து, என் பையன் என்சிஆர்டி படிச்சு எம்பிபிஎஸ் போட்டோம், ஐஐடிக்கு போட்டோம். ஏன்னா ஐஐடிக்கும் எம்பிபிஎஸ்க்கும் நீட்டுக்கும் மெஜாரிட்டி என்சிஆர்டி பேஸ்டு தான் எல்லாமே. ஸோ மெடிக்கல்ங்கிறது ஒரு சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட், அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு எலிஜிபிலிட்டி வைக்கிறது சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட் இல்லையா? நீங்க தப்பா பில்டிங் கட்டணும், மொத்தமா 500 அப்படிங்கறது அதுக்கு மேல ஒரு படி மேல வச்சு பார்ப்பாங்களே, நான் அதனால கேட்கறேன். அது உங்க இப்படி ஒரு எலிஜிபிலிட்டி வைக்கிறதுல தப்பு இல்லையில? நான் என்ன சொல்றேன், இந்த ப்ராசஸ் நீங்க பாருங்க. நான் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக வேணும், காம்படிஷன் இருக்கு, எலிஜிபிலிட்டி வேணும், நான் அதுல மாற்று கருத்தை நான் சொல்ல வரல. ஆனால் பயாஸ் வந்துடக்கூடாது, நான் சொல்றேன். சிபிஎஸ்இ மட்டும் வச்சு வைக்கும் போது ஒரு பயாஸ் வருதா இல்லையா? அப்ப ஸ்டேட் போர்ட்ஸ் ஒண்ணு நம்ம என்ன சொல்ல போறோம்? அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒண்ணு விட்டு கொடுத்துட்டு எப்ப நீ என்சிஇடி படிக்க போறியா, அவனுக்கு எல்லாம் என்சிஆர்டி கொடுத்துருன்னு சொல்லி அவன் சிபிஎஸ்இ போர்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? யார் வேணான்னு சொன்னா அதை அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, அங்க அரசியல் வந்து நிக்குது. இல்ல சிபிஎஸ்இ இருக்க அந்த கல்வி தரத்தை வந்து அரசு பள்ளியில் கொடுக்கொண்டே வர முடியாது. கல்வி தரத்துக்குள்ளே நான் போல, நான் சொல்றது மெட்டீரியல். ஒன்னு புரிஞ்சுக்கங்க, பிசிக்ஸ் என்சிஆர்டியில் இருக்க பிசிக்ஸ் படிச்சுட்டு நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், என்சிஆர்டியில் இருக்க பிசிக்ஸை படிச்சுட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, ஸ்டேட் போர்டில் இருக்க பிசிக்ஸை படிச்சுட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க, ஆனா யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய அப்ரோச், அதனுடைய ஃபேக்ட், அதோட அண்டர்ஸ்டாண்டிங், அதில் எதிர்பார்க்குற கேள்வி எல்லாமே மாறும். இது சிவில் சர்வீஸ் படிக்கிற பசங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் இந்த எக்ஸாமும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, 12th படிக்கிற தமிழ்நாடு இந்தியா முழுக்க, நான் இந்த எக்ஸாம் சொல்ல, இந்தியா முழுக்கவே எல்லாருமே 12th போர்டு எக்ஸாம் எழுதுறானா? ஸோ 12 இது வந்து ஒரு பாலிசி டிசிஷன், இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி முடிவெடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு ஒரு கன்சல்டண்டா என்னை கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு எக்ஸாம் 12th ஒரு எக்ஸாம், நீ போர்டு பேப்பரா, போர்டு எக்ஸாம், போர்டு எக்ஸாம் அந்த மார்க் எடுத்து குவாலிஃபை பண்ணிட்டு போயிடுங்க. எதுக்காக ஒரு தனி இன்னொரு எக்ஸாம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன், ஏன் ஃபீல் பண்றேன்னா, நீட்டை இன்கேஸ் அந்த போர்டு எக்ஸாம் ஒரே எக்ஸாம் இருந்துச்சுன்னா, அந்த எக்ஸாம் ஒரே எக்ஸாம் இல்லாத பட்சத்தால் நீட்னு ஒன்று தேவைப்படுது. நீங்க ஒரே போர்டு எக்ஸாம் வச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரெஷர் கம்மி, ஆனால் ஸ்கூலில் படிக்கிறான்
சப்போர்ட்டை வீட்டில் படிக்கிறான், டியூஷன் படிக்கிறான், போய் எக்ஸாம் எழுதி போயிடுவான். நீங்கள் ஃபைனலாக ஸ்டூடெண்ட்டை தானே ஸ்ட்ரெஸ் ஏற்றுறீங்க. எப்போ உங்களுடைய பீரியட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் லென்த் ஆகுதோ அப்போ மூணு பேர் பாதிக்கப்பட போகிறான். ஒன்று ஏழை மாணவன், ரெண்டு கிராமத்தில் இருக்கிறவன், மூணு பொண்ணு. ஏன்னா ஏழை மாணவனுக்கு அந்த மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வாங்குறது காசு இருக்காது, அந்த நாளை ஒரு ஆறு மாதம் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. கிராமத்தில் இருக்கிறவனுக்கு தகவலே தெரியாது, அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். பொண்ணுங்களுக்கு நீட்டாக இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ லேட்டாக அவங்க நாலேஜ் வருதோ 24 வயசில் எனக்கு கல்யாணம் வந்துடும். ஸோ உங்கள் பீரியட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் எனி எக்ஸாம், நீங்கள் ஜிமேட் ஜிஆர்டி பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துட்டானுங்க. ஹார்வர்ட் அட்மிஷனுக்கு என்ன போகிறீங்க, ஜிமேட் எழுதுறீங்க, என்ன பண்ணுறானுங்க, மாதம் மாதம் எக்ஸாம் போய்கிட்டே இருக்குது. ரன்னிங் டெஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம் மாடல் கம்ப்யூட்டரில் போயிட்டே இருக்குது, எழுதிட்டே இருக்கானுங்க பசங்க. என்ன ஸ்கோர் வருது, அப்ளிகேஷன் போடுறான், ஹார்வர்டு கன்சல்ட் பண்ணுறான், எடுக்கிறான், போயிட்டே இருக்கான். ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குறான் எம்பிஏ முடிச்சுட்டு. அந்த எக்ஸாம் ஃபார்மேட்டில் என்ன குறைஞ்சி போயிடுச்சு, ஆனால் பீரியட் என்ன, ஒரு வருஷம், ஒன்றரை வருஷம் படித்தா போதும். ஆனால் ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணுறான், ஏதோ ஒரு 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 கேரக்டர் டெஸ்ட் பண்ணுறான், அதில் எலிஜிபிள் பண்ணுறான் ஒரு டிகிரிக்கு அப்புறம். ஸோ என்னோட ஃபீலிங் வந்து இப்போ நீட்டு வேணுமா வேணாதா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி நான் அதிகம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே போர்டு எக்ஸாம் இருந்து இந்தியா முழுக்க இருந்தால் நீட்டே தேவையில்லை. ஒரு போர்டு எக்ஸாம் வைக்க முடியாத பட்சத்தில் நீட்டு தேவை. ஆனால் அந்த நீட்டு எல்லா போர்டையும் ஈக்குவலாக ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி இருக்கணும். எவ்வளவு லென்த்தான பீரியடு கம்மியாக வைக்கிறோமா ப்ரிப்பரேஷன், அந்த அளவுக்கு நீங்கள் சோசியல் ஜஸ்டிஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ஸ்டேட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம், தப்பு இல்லை, அவங்களுக்கு உண்மையிலே தேவை இருக்குன்னா. இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் இன்ஃப்ராவில் அதிகமாக வளர்ந்ததுனால அதில் ஒரு அட்வான்டேஜ் அவங்க எதிர்பார்க்கறது தப்பு இல்லை நான் சொல்கிறேன், அதை கொடுக்கலாம். ஆனால் இதை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற திமுகவோ, என்ன இது அரசியல் ஆக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற வேற கட்சிகளோ, பாஜகவோ வேற கட்சிகளோ இல்லை, நீட்ல தான் பெஸ்ட் டாக்டர் தான் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. நீட்லேயும் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா குறைஞ்சிருச்சா, நீட்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குல்ல, ஃபீஸ் அஃபிஷியலா நீங்க ஃபீஸ் கட்டி தானே சேர வேண்டியது, இதெல்லாம் இருக்கு சரியா. ஸோ நமக்கு இது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், என்ன சொல்லனா மெரிட்ல வர்ற பையனுக்கு அவனுக்கு பெஸ்ட் கோர்ஸ் பெஸ்ட் காலேஜ் அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். இல்லை அவனால மெரிட்டை மிஸ் பண்றான், ஏதோ ஒரு காரணத்தினால ஆசைப்படுறான், படிக்கணும் ஆசைப்படுறான், ஆனால் அவனுக்கு கவர்மெண்டால ஃப்ரீயா கொடுக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு காசுல பிரைவேட்ல அவன் படிக்கிறான், அவன் படி சக்சஸ்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணா கூட்டம் வரப்போகுது பேஷண்ட்டு, இல்லைன்னா வரப்போறது இல்லை. ஆனால் அதுல ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி, இப்போ மூணு லெவல்ல எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகுது, 12th அவன் பாஸ் பண்ணோம், நீட்டு பாஸ் பண்ணணும், அடுத்து இப்ப ஃபைனலா அவுட்புட்ல ஒரு எக்ஸாம் இருக்கு அதுலயும் பாஸ் பண்ணோம். இப்ப எனக்கு தெரிஞ்ச உலகத்துல ரொம்ப டஃபஸ்ட் ப்ராசஸ் மெடிசன் தான். ஸோ இது ஒரு நான் இப்போ ஒரு ஒரு அரசியல்வாதியாக ஒரு ஒரு கட்சி சார்பாகவோ ஒரு இது சார்பாக நான் இந்த விஷயங்களை நான் பதிவு பண்ணல, நான் பதிவு பண்றது இதுல இருக்கிற மெரிட்ஸ் எடுத்து ரெண்டு தரப்பும் யோசிக்கணும், ரெண்டு தரப்பும் யோசிச்சு இதுல ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அந்த பெனிஃபிட்டை கொடுக்கணும். நான் பார்த்த வரைக்குங்க 92 எங்க பேட்ச், 92 பேட்ச், 92 பேட்ச்ல இருந்து எவ்ரி இயர் அட்மிஷன்ல பஞ்சாயத்து தாங்க, எல்லாமே ஸ்ட்ரெஸ். எங்க பேட்ச்ல என்னாச்சு, சிபிஎஸ்சியில மார்க் அள்ளி போட்டானுங்க. அப்ப என்னாச்சு, நான் கடைசியில எங்களுக்கு 12th மார்க்கே கன்சிடர் பண்ணல, என்ட்ரன்ஸ் பேஸ்ன்ட்டானுங்க. என்னையுமே ஆளுங்கெல்லாம் 12th கட் ஆஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி என்ட்ரன்ஸ் ஒழுங்கா படிக்கல, கடைசியில போய் நான் பிஹெச்டியில லேண்ட் ஆயிட்டேன். எத்தனை குழப்பம், இன்ஃபேக்ட் எனக்கு மெடிக்கல்ல பெரிய ஆர்வம் இல்லை, எனக்கு மதுரை மெடிக்கல் வந்திருந்துருக்கலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் போட்டு இப்போ ஒருத்தன் பீடியாட்ரிஷனாக இருக்கான், ஹெட்டாக இருக்கான், அவன்லாம் கேஸ் போட்டு போனான், எனக்கு அந்த நேரத்தில் தோணல மெடிசன் பெருசு இல்லை. ஸோ எவ்ரி அட்மிஷன் ஏன் இந்த குழப்பம், அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், இந்த அரசாங்கங்கள் பண்ணணும் அதுக்கான முயற்சி. இல்லைன்னா அந்த மாணவர்களுடைய உண்மையான அதில் வந்து நீங்கள் ஒன்று யோசிச்சுக்குங்க, ஒரு ஒவ்வொரு மாணவனுக்கும் அவன் 12th அவனுக்கு ஒரு கனவு இருக்கு பாருங்க, அந்த கனவை நீங்க எவ்வளவு தூரம் நிறைவேற்றி வைக்கிறீங்க அதாங்க ஒரு பெஸ்ட் அரசாங்கம். அவனுக்கு ஏதோ ஒன்று படிக்கணும்னு ஆசை வருது இல்லை, ஏரோநாட்டிகள் படிக்கணும்னு ஆசைப்படுறான், மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்படுறான்,
அவனுக்கு திறமை இருக்கு திறமை இல்லை, அவனை படிக்க வச்சிருங்க, அதுதான் பெஸ்ட் கவர்மெண்ட். அவன் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியாது, எவ்வளவு திறமை அவன் வளர்த்துக்க போறான்ட்டு. ஆனா அவனுக்கு பிடிச்சதை படிக்கிறதுமே ஒரு சந்தோஷம், வேற எதுலயும் வராது. ஸோ அதுக்கான வாய்ப்பு அரசாங்கம் தொடர்ந்து கொடுக்கும். நாங்க இன்னொரு 100 மெடிக்கல் வரைஞ்சு அவனுக்கு என்ன குறைஞ்சி வர போறீங்க? ஸோ அவன் இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும் ஆசைப்படுறவனை கொண்டு போய் உனக்கு அட்மிஷன் இல்லப்பான்னு சொல்லி கொண்டு போய் மெக்கானிக்கலை படித்தா அவன் காலேஜ் வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பான், 4 வருஷம் இதே புலம்பிக்கிட்டே இருப்பான். ஸோ எந்த பையனுக்கு என்ன படிக்கணும் ஆசைப்படணும் அதை தான் பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டு, சில பேருக்கு உண்மையிலேயே ஹிஸ்ட்ரி படிக்கணும் ஆசை இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. பேரண்ட் என்ன சொல்லலாம், எப்போ எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, ஹிஸ்ட்ரி படித்தா ஒன்றும் வேல்யூ இருக்காது, ஆனால் நீ படிக்கணும் ஆசைப்படுற, என்ன பண்ணப்படுற இன்கமுக்கு, சரி படி, அவனை கன்வின்ஸ் பண்ணி படிக்க வைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு. ஆனா இங்க தற்கொலைகள் அதிகமா நடக்குது சார். ஸ்ட்ரெஸ் யார் கொடுக்கற ஸ்ட்ரெஸ்? படிக்க முடியல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் கொடுக்கற ஸ்ட்ரெஸ். இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்றது யாரு? 3 பேரு, ஒன்னு சொசைட்டி, இன்னொன்னு கவர்மெண்ட், 3வது அவங்க சுத்தி இருக்க ஃபேமிலி. இந்த 3 பேர் தான் அந்த சிஸ்டர்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஏஜ்ல அவனுக்கு புரியவே புரியாது, அவனுக்கு புரியாது. நான் 12th வந்திருக்கேன், நீங்கள் 12th இருக்கேன், எனக்கு என்ன பண்ண, ஏதோ ஒன்று எனக்கு ஒன்று ஆசை இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணும், இது போகலாமா அதுக்கு போகலாமா, அவன் ஒன்று சொல்கிறான் இது ஒன்று சொல்கிறான், இப்படி பண்ணிடலாமா நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் கடைசியில் நீ தோத்துட்ட, நீ அவ்வளோதானா, உனக்கு கிடைக்கல பாரு, அவன் அங்கே போய் செட்டில் ஆகிட்டான், இவனுக்கு இது கிடச்சிருச்சு, அந்த ஸ்ட்ரெஸ் அவனை ஹேண்டில் பண்ண தெரில, பேசுறதுக்கு ஆள் இல்லை. என்ன இந்த அட்மிஷன் ஆன உடனே நம்ம பசங்க எப்படி இருப்பாங்க? அப்பல அனௌன்ஸ்ல இருக்கேன், நீ நான் மதுரை மெடிக்கல்ல இருக்கேன், என்ன பண்றடா, பேசுறது கால இல்ல, டக்குன்னு லேயர் டிஃபரன்ஸ். நேத்து வரைக்கும் என் ஃப்ரெண்டு மச்சான் மாப்பிள்ள தோலாம், திடீர்னு லேயர் டிஃபரன்ஸ். வாழ்க்கையில முதல் முறையாக கிளாஸ் கிரியேட் ஆகுது. மதுரை மெடிக்கல் போயிட்டேன், அன்னானிஸ்ட் போயிட்டேன், பிஹெச்டி போயிட்டேன், இந்த இன்சிடென்ட் நான் கண்ணில் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன் நான். ஒரு ஒரு இன்னொரு ஆர்ட்ஸ் காலேஜில் என்னடா நல்லா இருக்கியா அப்படிங்கிற அந்த இது, இந்த டிஜெக்ஷன் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு இது, இது அந்த பையன் எப்படி ஹேண்டில் பண்ணும்? ஆனால் இது வரலாற்றோடைய நிர்பந்தம், இன்னைக்கு இருக்க காம்படிஷன் கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டோடைய கம்பல்ஷன். இதுக்கு கூட யார் இருக்கணும்? ஃபேமிலி இருக்கணும். ஸோ அவனை சுற்றி இருக்கிற அந்த கிளான் இருக்கணும், கவர்மெண்ட் அதுக்கான விஷயங்கள் இருக்கணும். இன்ஃபேக்ட் நாங்கள் போன மீட்டிங்லேயே நான் சொன்னோம், எல்லா ஸ்கூல்லையுமே இந்த 12th முடிஞ்சோடனே எனக்கு ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு துரத்தி விட்டுருவானுங்க. 12th முடிஞ்ச அந்த பேரண்ட் டீச்சர்ஸ்க்கு தெரியும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்டு ட்ரை பண்ணி தோத்தவன், கேஷுவலாக தோத்தவன், கடுமையாக முயற்சி பண்ணி. இந்த கவுன்சிலிங் செட்டப்பு அந்த ஸ்கூலில் தொடர்ந்து இருக்கணும். 12th முடிச்சுட்டு அவன் நல்ல காலேஜில் செட்டில் ஆகலை, இல்லை ட்ரை பண்ணுறான் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரை பண்ணுறான்னா, அவனுக்கு 12th ஒரு செட்டப்பு, அவங்க கூட அந்த டீச்சர்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்கணும், அவங்க டீச்சர்ஸ் அவனை பேட் பண்ணுறவங்க அவங்க. இன்ஃபேக்ட் அதை போன மீட்டிங்கில் நாங்கள் சொன்னோம், எஜுகேஷன் மீட்டிங்லேயுமே அவங்க பண்ணும் பொழுது இந்த பசங்களுக்கு ஒரு கனெக்ட் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நீங்கள் அன்அவாய்டபிள், நீ கேபிட்டல் சொல்ல அங்கே மட்டுமே ஸ்ட்ரெஸ் இருக்கு, எக்கனாமி லெவலில் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஃபேமிலி லெவலில் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன்னா கேபிட்டலிசத்தோட வெரி நேச்சர் காம்படிஷன். காம்படிஷன் ஃபார் வாட்? பவர், மணி, வேல்யூ, ரிலவன்ஸ், ப்ரிவிலேஜ். அப்போ தோத்தவங்களுக்கு ஹாப்பியாக இருப்பானா? ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டிய வேலை யாருக்கு இருக்குன்னா, ஸ்டேட்டுக்கு இருக்கு, சொசைட்டி இருக்கு. அங்கே தான் ரிலிஜன் ஒரு பெரிய ரோல், இந்தியாவில் ரிலிஜன் என்ன பிள்ளைகள் நம்மால் டக்குன்னு கோயில் போய் சாமிங்கன்றோம், ரிலிஜன் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. அதையும் காலி பண்ணிடுறீங்க. நான் சொல்றேன், இந்த மாணவர்கள்லாம் ரொம்ப நம்பி இருந்தாங்கல்ல, இந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா நீட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதை நம்பினவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அப்படி ஈஸியா முடியாது, அவங்க சொல்றது நடக்காது, இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. இப்போ எப்படி 69% எவ்வளோ ஃபைட் பண்ண வேண்டியிருந்துச்சோ அது ஈக்குவல் ஃபைட் இருக்கும். அது 3 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். ஜல்லிக்கட்டை பார்த்த இளைஞர்கள் கூட்டம் தானே, ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளோ சண்டை இருந்துச்சு? ஏன்னா இந்தியாங்கிற கண்ட்ரியில்
இவ்வளவு பெரிய நேஷன்ல ஒரு சின்ன ஸ்டேட்டுக்காக டக்குன்னு திங்ஸ் மாறிடுமா? பஞ்சாப் ஹரியானாவில் ஒரு லா ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் எவ்வளோ நாள் போச்சு? ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டக்கு டக்குன்னுலாம் தூக்கி எறிய முடியாது, ஒரு டிசிஷனை மாற்ற முடியாது. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு? முதல் கையெழுத்து அதெல்லாம் ஓகே, அதை நம்பினவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான். ஏன் நம்புகிறாங்க? அரசியல்வாதி சொல்கிறத நம்புற இளைஞர்கள் இருந்தால் அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்ட தான் செய்வான். இது நான் என்ன சொல்கிறேன், கேட்கறது தப்பு இல்லை, அது அவங்களுக்கு உரிமை இருக்கு, எல்லா ஸ்டேட்டுக்கும் உரிமை இருக்கு. கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறத முடிவு பண்றது மத்திய அரசாங்கம், அது ஒரு கமிட்டி போட்டு ஸ்டடி பண்ணி இதுல எக்ஸம்ஷன் கொடுக்க முடியுமா அவங்க பார்க்கணும். ஆனா அதை நம்பி மாணவர்கள் படிக்காம இருந்தானா அவன் ஸ்ட்ரெஸ்ல மாட்டிக்கிறான். நான் படிக்கவே மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், நீட்டுக்கு எக்ஸம்ஷன் வந்துடும் அப்படின்னா அவங்க கூட இருந்தவெல்லாம் படிச்சு டாக்டர் ஆன உடனே இவனுக்கு என்ன வரும்? ஐயோ ஏமாந்துட்டுமேனு தோணுமா? தோணாம அது ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு இப்போ அரசியல்வாதியை குற்றம் சாட்ட முடியுமா? ஒரு போலி வாக்குறுதி கொடுத்து நீ சொல்ல போறீங்களா? எல்லாருமே அப்படி பார்த்தா எத்தனை உண்மையான வாக்குறுதியை இந்த அரசியல்வாதிகள் கொடுத்துருக்காங்க? கச்சத்தீவை மீட்டுட்டாங்களா? ஆனா நீட்டுங்கிறது மதுவிலக்கு நீட்டிட்டாங்களா? இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நீட்டுங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு வாக்குறுதியாகவே இருக்கு. மதுவிலக்கு போயிடுச்சா? இப்படி நான் இந்த பக்கம் கேள்வி கேட்பேன், அந்த பக்கம் கேள்விக்கு நாலு கேள்வி கேட்பான், நான் அந்த கேள்வியை கேட்க விரும்பல. அடுத்த கட்சி கொடுத்த வாக்குறுதி. ஸோ இளைஞர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இந்த அகாடமிக்கு இருக்கு நீட் இருக்கா? இருக்கு. அடுத்த அகாடமிக்கு இருக்கு இருக்கா? இருக்கு. அதுக்கடுத்த அகாடமி இருக்கா? இருக்கு. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒரு சமூகத்தை புரிஞ்சுக்கிற ஒரு வழக்கறிஞராக ஒரு கோர்ட்ல எப்படி நடக்குறத புரிஞ்சுக்கிற விஷயம் சொல்றேன். இதெல்லாம் வந்து 2-3 வருஷத்துல எடுக்க முடியாது. இதுக்கு நியாயம் இருந்தா கூட அதுக்கு இட் வில் டேக் இட்ஸ் ஓன் ஸ்வீட் டைம். நீங்கள் இன்னமும் ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு தானே இருக்காங்க, உண்ணாவிரதம் முதல்ல இருந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டே தானே இருக்காங்க. அவங்க அரசியல் பண்றாங்க, மாணவர்கள் அதை பார்த்துட்டே தானே இருக்காங்க. மாணவர்கள் பார்க்காங்க, நீங்க ஒதுங்கி உனக்கு டாக்டர் ஆகணுமா உட்காந்து ஒழுங்கா அப்படி? நாங்க கொஞ்சம் வீணா போயிருக்கோம் அந்த காலத்துல, மாணவர் காலத்துல அரசியல்ல தேவையில்லாம சில விஷயங்களை தலையிட்டு இன்னைக்காகும். அதுக்கப்புறம் ஏதோ சமாளிச்சு இன்ஜினியரிங் வந்துட்டோம், சமாளிச்சு ஐஆர்எஸ் வந்துட்டோம், அதெல்லாம். ஆனால் நாங்களும் அரசியல்ல வீணா போயிட்டோம். மாணவர்கள் அந்த ஏரியாக்குள்ள போகாதீங்க, அந்த டர்ம் அது அவங்க உங்க அப்பாக்கள் பாத்துக்கிறாங்க, மாமாக்கள் பாத்துக்கிறாங்க, சித்தப்பாக்கள் பாத்துக்கிறாங்க, திமுக காரங்க பாத்துக்கிறாங்க, அதிமுக காரங்க பாத்துக்கிறாங்க, பிஜேபி காரங்க பாத்துக்கிறாங்க. நீங்க விடுங்க, நீங்க உங்க நீட்ட படிங்க, படிச்சு பாஸ் பண்ணி ஒரு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் போங்க, நாளைக்கு அரசியலுக்கு வாங்க, சட்டத்தை மாத்துங்க, தப்பு இல்லை. சரி, தேசியத்தையும் தமிழத்தோட உரிமை அது உரிமையா இல்லையாங்கிறத நம்ம பேசிதான தீர்க்கணும். நீ உரிமைன்னு கேட்டதுனால உரிமையாயிடாது, கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு டெல்லி கொடுத்தா டெல்லி இருக்காது. இந்த விஷயங்களை மாணவர்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியல் போராட்டங்களை விட்டு விலகி, அது அவங்க பண்றாங்கப்பா, திமுக பண்ணதோ உண்மையா பண்ணதோ பொய்யா பண்ணதோ இல்ல அரசியலுக்காக பண்ணதோ இல்ல ஒத்த செங்கலை வச்சு பண்ணதோ ரெட்ட செங்கலை வச்சு பண்ணதோ, நீங்க உங்க நீட்டை படிச்சு அட்மிஷன் வாங்கிட்டு உங்க லைஃப்ல செட்டில் ஆகிற வழிய பாருங்க அப்படிங்கிறது என்னோட பார்வையா இருக்கு. ஓகே சார், பல்வேறு கேள்விகள் நீட் குறித்து பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 99529200173 9735217.